தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வருகிறது. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டுமென அரசு அறிவுறுத்தல். ஊரடங்கு அமலுக்கு வருவதால் சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம். இரவு 11 மணிக்கு பதிலாக 9 மணி வரை மட்டுமே ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. நாடு முழுவதும் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போட அனுமதி. மே 1 முதல் அமலுக்கு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. வேலூர் அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகள் 5 பேர் திடீர் உயிரிழப்பு. ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணம் இல்லை என மாவட்ட நிர்வாகம் விளக்கம். கோவை ரயில் நிலையத்தில் குவிந்த வடமாநில தொழிலாளர்கள் கொரோனா அச்சம் காரணமாக சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் ஆகியோருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் உற்பத்தியாகும் தடுப்பூசியில் 50% மத்திய அரசுக்கும் மீதமுள்ள 50% தடுப்பூசியை மாநிலங்களுக்கும் பொதுச்சந்தையில் விற்பனைக்கும் அளிக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. கொரோனாவின் இரண்டாவது அலையில் மூச்சுத்திணறல் பாதிப்பு அதிக அளவில் காணப்படுவதாக ICMR இயக்குநர் டாக்டர் பல்ராம் பார்கவா கூறியுள்ளார். அனைத்து தடுப்பூசி மையங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பரவல் அதிகரிப்பு காரணமாக தொடர்ந்து 3வது வாரமாக இந்திய பங்குச்சந்தைகள் கடுமையான சரிவை சந்தித்து வருகின்றன. மத்திய அரசு பிறப்பித்த தீர்ப்பாயங்கள் திருத்த அவசர சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொரோனாவுக்கு எதிராக போராடும் சுகாதார பணியாளர்களுக்கு ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு பிறகு புதிய காப்பீட்டு பாலிசி அமலுக்கு வரும் என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு இலவச ஆக்சிஜன் வழங்க இந்தியன் ஆயில் நிறுவனம் முன்வந்துள்ளது. பிரேசில் நாட்டில் உருமாறிய கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளதால் பெண்கள் கருவுறுதலை தள்ளி போடுமாறு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுக்கான ரஷ்ய தூதரகத்தில் விசா வழங்கும் சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய தூதரகம் அறிவித்துள்ளது. உலகின் பணக்கார கிரிக்கெட் வீரர்களின் பட்டியலில் விராட் கோலி, தோனி, சச்சின் டெண்டுல்கர் ஆகிய 3 இந்திய வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை முன்னிட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து இன்று இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்படும். மறு உத்தரவு வரும் வரை இரவு நேர ஊரடங்கு அமலில் இருக்கும். இரவு நேர ஊரடங்கின்போது தனியார் பொது போக்குவரத்து ஆட்டோ, டாக்ஸிக்கு அனுமதியில்லை. மருத்துவம் போன்ற அவசர தேவைக்கு மட்டும் வாடகை ஆட்டோ, டாக்ஸி போன்றவை அனுமதிக்கப்படும். பெட்ரோல், டீசல் பங்குகள் தொடர்ந்து செயல்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் இருந்து மற்ற நகரங்களுக்கு செல்பவர்களின் வசதிக்காக இரவு 10 மணிக்குள் சம்பந்தப்பட்ட இடத்தை சென்று சேரும் வகையில் அரசு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன என அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது.
கொரோனா பரவலை கட்டுப்படுத்த புதுச்சேரியில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அம்மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் இதுவரை 48,336 பேர் பாதிக்கப்பட்டு அதில் 713 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இன்று முதல் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாகவும் அதிகாலை 5 முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே கடற்கரை திறந்திருக்கும் எனவும் கூறினார். மேலும் உணவகங்களில் இரவு 8 மணி வரை அமர்ந்து உண்ண அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இரவு 10 மணிக்கு அனைத்து கடைகளும் மூடப்பட வேண்டும் எனவும் அவர் கூறினார். புதுச்சேரி மருத்துவமனைகளில் போதிய படுக்கைகள், ஆக்சிஜன் சிலிண்டர்கள், அவசரகால மருந்துகள் என அனைத்தும் இருப்பில் உள்ளதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் மே 1 முதல் 18 மேற்பட்டோரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பரவல் 2வது அலையை முற்றிலுமாக தடுக்கும் விதத்தில் இந்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே முதல் கட்டமாக மருத்துவ பணியாளர்களும் முன்கள பணியாளர்களுக்கும், 2ஆம் கட்டமாக 60 மேற்பட்டவர்களுக்கும், 3ஆம் கட்டமாக 45 மேற்பட்டவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மே 1 முதல் 18 மேற்பட்டவர்களும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்று மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் அமலுக்கு வரும் ஊரடங்கு காரணமாக மெட்ரோ ரயில் சேவை நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இனி சென்னையில் காலை 5:30 முதல் இரவு 9 வரை மட்டுமே மெட்ரோ ரயில்கள் இயங்கும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக காலை 5:30 இரவு 11 வரை இயக்கப்பட்ட மெட்ரோ ரயில் சேவை ஊரடங்கு காரணமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அதே சமயம் கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ள இடங்களில் 5 நிமிடத்திற்கு ஒரு ரயில் இயக்கப்படும் என்றும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வேலூர் அடுக்கம்பாரியில் உள்ள அரசு மருத்துவமனையில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்த 5 உயிரிழந்தனர். முதலில் 3 உயிரிழந்ததாக தகவல் வெளியான நிலையில் தற்போது 5 உயிரிழந்துள்ளது தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக நோயாளிகள் உயிரிழந்ததாக உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஆனால் நோயாளிகள் யாரும் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் உயிரிழக்கவில்லை என்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம், மருத்துவமனையின் முதல்வர் மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 24 நேரத்தில் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்த 25 உட்பட 10,941 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 10,02,392 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 6,172 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் 44 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13,157 அதிகரித்துள்ளது. மாநிலம் முழுவதும் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 75,116 உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 3,347 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று 2வது அலை காரணமாக புதிய கட்டுப்பாடுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் கோவையில் உள்ள வடமாநில தொழிலாளர்கள் கொரோனா அச்சம் காரணமாக வெளியேற தொடங்கியுள்ளனர். கோவையிலிருந்து வடமாநிலங்களுக்கு செல்லும் ரயில்களில் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் சென்றனர். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் தனிமனித இடைவெளியை அதிகரிக்கவும் கூட்டம் கூடுவதை தவிர்க்கவும் மீண்டும் டோக்கன் முறை அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பகல் 12 மாலை 5 வரை மட்டுமே கடைகள் திறந்திருக்கும் என்ற அறிவிப்பு தற்போது மாற்றம் செய்யப்பட்டு இரவு 9 வரை கடைகள் திறந்திருக்கும் என புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கடைகளை மூடுவதற்கு முன்னதாக இரவு 8 வரை டோக்கன் வழங்கப்படும் எனவும் டாஸ்மாக் நிர்வாகம் கூறியுள்ளது. கேரளாவில் கடந்த வாரம் முதல் தொடர்ந்து கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இதை கட்டுப்படுத்தும் நோக்கில் கேரள அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இந்நிலையில் இரவு நேர ஊரடங்கை அமல்படுத்தி கேரள அரசு உத்தரவிட்டுள்ளது.
அதன்படி கேரளாவில் இன்று இரவு 9 மணி முதல் காலை 6 மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமலாகிறது. 2 வாரங்களுக்கு இந்த ஊரடங்கு அமலில் இருக்கும் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் சுகாதாரத்துறை வல்லுநர்கள் அடங்கிய உயர்மட்ட குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அத்தியாவசிய அவசர கால போக்குவரத்து தவிர பொது போக்குவரத்து முடக்கப்படுவதுடன் கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டிருக்கும் என அரசு உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் நேற்று ஒரே நாளில் 13,644 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. முந்தைய தினம் தினசரி பாதிப்பு 18,000 கடந்த நிலையில் திங்கட்கிழமை பாதிப்பு சற்றே குறைந்துள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து நேற்று ஒரே நாளில் 4,305 பேர் குணமடைந்தனர். அம்மாநிலத்தில் மொத்தமாக இதுவரை 11,44,791 பேர் குணமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா தொழிலை நம்பி 100,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா பரவல் காரணமாக தமிழக அரசு நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகள் வருகைக்கு தடை விதித்தும் சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மூடப்படும் எனவும் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பினால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி சுற்றுலா பயணிகளுக்கு தடை ஆணையை திரும்பப் பெற கோரி உதகை சேரிங் கிராஸ் பகுதி, உதகை மைசூர் தேசிய நெடுஞ்சாலை என 3 இடங்களில் தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் குறைந்தபட்சம் 50% சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் தங்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கும் என சுற்றுலா சார் தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இன்றைக்கு எங்களுடைய கொடைக்கானலில் உள்ள அனைத்து சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு மாபெரும் ஆர்ப்பாட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காரணம், நேற்றைய தினம் நம்முடைய தமிழக அரசு அனைத்து பகுதிகளிலும் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக சில தடைகளை விதித்திருந்தார்கள். ஆனால் கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களில் இருக்கின்ற சுற்றுலா தலங்களுக்கு முற்றிலுமாக சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை செய்திருக்கிறார்கள். இது ஏழையில் கொடைக்கானல் மக்களின் வயிற்றில் அடிப்பது போன்றதாகும். கடந்த ஆண்டு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு நாங்கள் அன்றாட உணவிற்கே மிகவும் கஷ்டப்பட்டு வந்த நிலைமையில் இப்போதான் அரசு வந்து ஒரு சில தளர்வுகள் கொடுத்து கொடைக்கானலில் வந்து நாங்கள் சுற்றுலா பயணிகளை நம்பி வாங்கின கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற நேரத்தில் பார்த்து நேற்றைய தினம் அரசு வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் சுற்றுலா தலங்களுக்கு வந்து சுற்றுலா பயணிகள் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதனால வந்து எங்க வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிச்சு போயிருக்கு. நாங்க வந்து எக்ஸ்பெக்டா பண்ணாத அளவுக்கு நேற்று 6 மணிக்கு வந்து லாக்டவுன் போட்டாங்க. அதனால நாங்க பண்ண பிளானை வந்து எங்களால் மாற்ற முடியல. இங்க வந்து பார்த்தா வந்து கடைகள்லாம் அடைச்சிருந்துச்சு. அவங்கெல்லாம் நினைக்கிற போது மனசு கஷ்டமாக இருக்குது. கட்டுப்பாடுகளுடன் இந்த சுற்றுலாவை வந்து அனுமதிக்கலாம். எங்களுக்கு வந்து இருப்பெல்லாம் வைக்கிற பழக்கமே இல்லை. அன்னாடை விற்கிறத அன்னாடை சரக்கு போடுவோம், அன்னைக்கு விற்கிறத வீட்டு செலவுக்கு பார்த்துட்டு வச்சுருவோம். 2 குழந்தைங்கள வச்சுருக்கோம். நாளைக்கு க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. எல்லாத்துக்கும் அரசு வந்து இந்த மாதிரி அறிவிச்சிருக்க மாதிரி 50% இ பாஸ்னா அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணால் எங்களுக்கு வாழ்வாதாரம் கொஞ்சம் நல்லா இருக்கும். டெய்லி வந்து 500 பேர் வந்தால் கூட 100 பேர் வாங்கினா கூட போதும். 500 ரூபாய்க்கு விற்றா செலவுக்கு போதுமானதாக இருக்கும். தயவு செய்து வந்து இந்த லாக்டவுன்ற வார்த்தையை விட்டுட்டு எங்களுக்கு 50% அனுப்பணும். இ பாஸோட எங்களுக்கு செக் பண்ணி அனுப்புங்க. நாங்கள் வந்து மக்களை வந்து சானிடைசரு மாஸ்க் எல்லாம் கொடுத்து நாங்கள் பார்த்துக்குறோம். மாஸ்க் கூட 10 ரூபாய்க்கு ஃப்ரீயாக கூட ஒரு சில நேரம் கொடுக்குறோம். அதனால தயவு செய்து இந்த லாக்டவுனே வேணாம் எங்களுக்கு. பாலி உற்பத்தி பண்ணது ஊட்டி தென் அமெரிக்கா. பாலி உற்பத்தி பண்ணது இது தானே திண்டுக்கல் தானே? சீனாவா? கிராமத்தில் தான் பிறந்தது. தக்காளி நினைக்கிறேன் கர்நாடகா. சைனாவா? தமிழ்நாடு தான். தக்காளி வந்து ஆஸ்திரேலியாவா? சாப்பிட மட்டும்தான் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் இங்கே திண்டுக்கல் பக்கம் தான். தமிழ்நாட்டு தான். ஈரோடா? ஃபாரின் கண்ட்ரி தான், ஆனால் இந்தியா கிடையாது. தமிழ்நாடு தான். தமிழ்நாடு.
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தை தணிக்க இளநீர், தர்பூசணி, முலாம்பழம் போன்றவற்றை அதிக அளவில் உட்கொள்ள தொடங்கியுள்ளனர். இதைத் தொடர்ந்து ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் இருந்து முலாம்பழத்தை வியாபாரிகள் மொத்தமாக வாங்கி வந்து விற்பனை செய்கின்றனர். மற்ற பழங்களை காட்டிலும் முலாம்பழம் விலை குறைவாக இருந்ததால் பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கிச் சென்றனர். கிருஷ்ணகிரி சந்தையில் ஒரு கிலோ முலாம்பழம் ₹20 முதல் ₹25 வரை விற்பனை செய்யப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்தரைப்பூண்டி அருகே ஆதிரங்கம் ஊராட்சியில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வந்தது. இதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்றம் சார்பில் அப்பகுதியில் பொதுமக்களின் உபயோகத்திற்காக ₹8 லட்சம் மதிப்பில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. இந்த குடிநீர் மையத்தில் ₹2 நாணயத்தை செலுத்தினால் 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வழங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரை அருகே உள்ள கிராம மக்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என ஊராட்சி மன்ற தலைவர் வீரசேகர் தெரிவித்துள்ளார். திருத்தலைப்பூண்டி ஒன்றிய ஆதிரங்க ஊராட்சியில் திருவாரூர் மாவட்டத்திலேயே முதன்முறையாக இங்கு உள்ள மக்களுக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் என்ற நோக்கத்தோடு முன்மாதிரியாக திருவாரூர் மாவட்டத்திலேயே முதல் முறையாக நாங்கள் ஆர்வ வாட்டர் மூலம் மினரல் வாட்டர் வழங்கி வருகிறோம். இதற்கு இதற்கு ₹2 கட்டணமாக செலுத்தினால் போதும். அதற்கு அந்த ₹2 எதற்காக என்றால் இதை பராமரிக்கும் செலவிற்காகத்தான். இது எங்கள் ஊராட்சி மக்கள் மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊராட்சி அடுத்த ஊராட்சியில் இருந்தும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதனால் எங்கள் ஊராட்சியில் உள்ள மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றனர். கேரளா மூணாறில் அரிய வகை வரையாடுகளின் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. அழிவின் விளிம்பில் உள்ள அரிய வகை வரையாடுகள் இந்தியாவில் இமயமலைக்கடுத்து 50% கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணார் அருகே இரவிக்குளம் தேசிய பூங்காவிற்குட்பட்ட ராஜமலை, மீசைப்புலிமலை, மறையூர், மாங்குளம் பகுதிகளில் வாழ்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி துவங்கி மார்ச் இறுதி வரையிலான 2 மாதங்கள் வரையாடுகளின் பிரசவ காலமாக கருதப்படுகிறது. இதையடுத்து கடந்த பிப்ரவரி முதல் பூங்கா முழுமையாக அடைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் 2021 வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. கணக்கெடுப்பு பணி வரும் April 24 வரை நடக்கிறது. மூணாறு வன உயிரின பாதுகாவலர் லட்சுமி தலைமையில் நடக்கும் கணக்கெடுப்பு பணிக்காக மூணாறு வன உயிரின பிரிவுக்குட்பட்ட பகுதிகள் 18 பிளாக்குகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிளாக்கிலும் தலா 3 பேர் வீதம் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். தேனி மாவட்ட துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் தலைமையில் போடி பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுது பேருந்தில் முகக்கவசம் இல்லாமல் பயணித்தவர்களுக்கு முகக்கவசம், கிருமி நாசினி போன்றவைகளை போடி டிஎஸ்பி பார்த்திபன் தமது சொந்த செலவில் வாங்கிக் கொடுத்தார். மேலும் அவர்களிடம் கொரோனா 2ஆம் அலையின் பாதிப்புகளை, மக்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தமிழகத்தில் கொரோனா தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இரவு நேர ஊரடங்கு உள்ளிட்ட புதிய கட்டுப்பாடுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் செல்ல அனைத்து நாட்களிலும் தடை விதிக்கப்படுகிறது. இந்நிலையில் மதுரையில் உள்ள காந்தி நினைவு அருங்காட்சியகம் மற்றும் திருமலை நாயக்கர் மகால், கீழடி அருங்காட்சியகம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டன. தருமபுரி மாவட்டத்தில் தமிழக அரசு அறிவுறுத்தலின்படி இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒகேனக்கல் சுற்றுலா தளத்திற்கு உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் வருகை புரியவும், ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சிகள் குளிப்பதற்கும் பரிசல் ஊட்டுவதற்கும் இன்று முதல் 30ஆம் தேதி வரை தடை விதித்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகா உத்தரவிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் பழனி தண்டாயுதபாணி கோயில் தேவஸ்தான நிர்வாகத்தால் பல கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கல்லூரிகளில் பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கல்லூரிகளில் தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்தும், கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் கட்டுவது, கல்லூரியை நவீனப்படுத்துவது குறித்தும், மாணவ மாணவியருக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுப்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் பழனி கோயில் அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், கோயில் செயலாளர், கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். திரு
திருப்பூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று தீவிரமடைந்து வருகிறது. மருத்துவமனைகளில் கொரோனா நோய் சிகிச்சை அளிக்க இட நெருக்கடி ஏற்படும் சூழலில் மாற்று இடம் வேண்டும் என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூடுதல் மையங்களை அமைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதனால் உடுமலை அரசு கலைக்கல்லூரியில் 100 படுக்கை வசதிகளுடன் கூடிய கொரோனா சிகிச்சை வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை உடுமலை நகராட்சி சுகாதார அலுவலர் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி பேருந்து நிலையத்தில் பேருந்தை இயக்காமல் இருந்ததற்கு பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புஞ்சை புளியம்பட்டி பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து நேரம் தவறி இயக்கப்பட்டதாக கூறி அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை குறுக்கே நிறுத்தி தனியார் பேருந்து நகர முடியாமல் தடுத்து நிறுத்தினார். பேருந்துகள் நெடுநேரமாக இயக்கப்படாததால் அதிருப்தி அடைந்த பயணிகள் ஓட்டுநர்களுடனும் நடத்துனர்களுடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களிடையே பேசி பேருந்துகளை இயக்குமாறு அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இரண்டும் புறப்பட்டுச் சென்றன. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் கரூர் அருகே நிறைமங்கலம் என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 60 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் இந்த கிராமத்தில் உள்ள சுந்தரேசன் என்பவர் இவர் மற்றும் இவர்கள் குடும்பத்திற்கு சொந்தமான சொத்து பிரச்சினையில் முன்விரோதம் காரணமாக இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் மீதும் அரசு அலுவலர்கள் மீதும் காவல் நிலையத்தில் பொய்யான புகார் கொடுப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அரசின் எந்த ஒரு நலத்திட்டமும் கிடைக்கவில்லை என்றும் 100 நாள் வேலை திட்ட வேலை கூட கிடைக்காததால் இக்கிராமத்தில் வசிப்பவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் அக்கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரியை சந்தித்து மனு கொடுத்தனர். தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் மற்றும் பறவை காய்கறி சந்தை நிர்வாகிகள் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை மதுரை ஆட்சியர் அன்பழகனிடம் அளித்தனர். அதில் ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாளாக இருப்பதால் அன்றைய தினம் மற்ற நாட்களைப் போல தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை அமல்படுத்த வேண்டும் எனவும் அழுகும் பொருட்களான காய்கறிகள் பழங்கள் உள்ளிட்ட வணிகத்திற்கு இரவு நேர ஊரடங்கிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாலு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நீ நல்லா இல்லை நீ நல்லான்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் நாலு பேரும் தனித்தனியாக வந்து அவங்க வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் அண்டு செல்ஃப் கிளீனிங்கோட மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அவங்க எனக்கு ஒவ்வொரு இதுவாக சேஃபாக இருந்துக்கலான்னு சொல்ல முடியுது. கொரோனா பரவி வர்ற காரணத்தினால எல்லாரும் கண்டிப்பாக சட்டை எப்படி போடுறோமோ அதே மாதிரி மாஸ்க்கையும் எடுத்து கண்டிப்பாக போட்டுக்கணும். வெளியில் வரும்போது கூட்ட நெரிசல்களுக்கு அதிகமாக போக வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கோங்க. நீண்ட நாட்கள் லாக்டவுனு, பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் விடுமுறை, அரசு அலுவலகங்கள் விடுமுறை, பேருந்து நிறுத்தம், இப்படி இருக்கும்போது முழுமையாக அந்த நேரத்தில் கட்டுப்பாடுகளோடு அரசாங்கம் அறிவிச்சிருக்க கட்டுப்பாடுகளோடு தனி மனித இடைவெளியோடு மக்கள் செயல்பட்டிருக்கவில்லை. அதன் காரணமாக தான் இந்த தொற்று வந்து அதிகமாகி இப்போ மிக வேகமாக பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். நாம் வந்து எப்பயுமே இந்த முகக்கவசம் மாஸ்க் இதை வந்து எப்போ வெளியே போனாலும் சரி, சின்ன வேலைக்கு போகிறதாலும் சரி, எந்த ஒரு வேலை விஷயமாக நாம் வெளியே போனாலும் மாஸ்கை போட்டுக்கணும். சமூக இடைவெளி சோசியல் டிஸ்டன்சிங்கை நம்ம பின்பற்றணும். தேவை உள்ளிருந்தால் தான் வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே போகணும். போன வருடம் நாம் எப்படியெல்லாம் கட்டுப்பாடு இருந்தோமோ அதே போன்று இந்த இரண்டாவது அலையையும் நாம் அதே போன்று விழிப்புணர்வு எதிர்கொண்டோமே ஆனால் இந்த கொரோனா இரண்டாவது பரவலையும் நாம் சமூக பரவல் இல்லாமல் பார்த்து கொண்டோமேனால் இந்த கொரோனாவிலிருந்து நாம் மீண்டெழலாம். முகக்கவசம், கையுறை, சானிடைசர் இது மட்டும் இல்லாமல் இன்னும் தடுப்பூசிகளையும் முடிந்த அளவுக்கு போட்டுக்கொள்வதற்கு மக்கள் விழிப்புணர்வு வரணும், முன்வரணும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். வேக்சின் போடுறதை இம்ப்ரூவ் பண்ணணும். அரசாங்கமே மாஸ்க்கு சானிடைசர்லாம் கொஞ்சம் இலவசமாக கொடுத்தா மக்களோட சிரமங்கள் குறையும். அது இல்லாமல் முழு ஊரடங்கு போடாமல் பகுதி நேர ஊரடங்கா இல்லை அந்த இரவு நேரங்களில் ஊரடங்கு இந்த மாதிரி போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்குள்ள மக்களும் சோசியல் டிஸ்டன்ஸ் அதாவது சமூக இடைவெளி ரொம்ப முக்கியமானது. அதையும் பாதிக்கணும். கொரோனாவோட பாதிப்பை மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு செயல்பட்டுனா மட்டுமே அனைவரும் ஒத்துழைப்போட மட்டுமே இந்த கொரோனாவை நம்ம விரட்ட முடியுமே தவிர அரசாங்கம் சொல்லுது நம்ம ஏனோ தானே நினச்சிக்கிட்டோம்னா அதோட பாதிப்பை நம்ம இன்னும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். வெல்கம் வியூவர்ஸ். நடப்பு ஐபிஎல் தொடரில் யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு மேஜிக்லாம் நடந்துட்டுருக்கு. ஆர்சிபி ஹாட்ரிக் வின் பண்ணி முதல் இடத்துல இருக்கு. இளம் அனுபவ வீரர்கள் கலந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கடைசி இடத்துல இருக்கு.
நடக்கிறத பார்த்தா போக போக ரசிகர்களுக்கு இன்னும் பல அதிர்ச்சிகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டீம் ஜெயிக்கிறதுக்கு எப்பவுமே பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதெல்லாம் கரெக்டா இருந்தும் ஒரு டீம் தோத்துக்கிட்டே இருக்கு. யார சொல்றேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ராசியிலிருந்து பஞ்சாப் கிங்ஸ் 11 இருந்த டீம் பேரை மாத்தின பஞ்சாப் கிங்ஸ் தாங்க. ரெண்டு இந்தியன் ஓபனர்ஸ் ராகுல் அகர்வால், மிடில் ஆர்டர்ல அதிரடி வீரர்கள் கிறிஸ் கெயில், நிக்கோலஸ் பூரான், ஷாருக்கான், விக்கெட் விழுந்தா பேலன்ஸ் பண்ண தீபக் கூடா, பந்து வீச்சில் ரெண்டு ஆஸ்திரேலிய வீரர்களும் இந்திய வீரர்களும் இருக்காங்க. ஃபீல்டிங் மேற்பார்வையாளரா ஜான்டி ரோட்ஸ் இப்படி ஒரு கோர் டீம் இருந்தும் மூணு மேட்ச்ல விளையாடி ஒன்னு மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் சஞ்சீவ் சாம்சன் லாஸ்ட் பால்ல சிக்ஸ் அடிச்சிருந்தா மூணு மேட்சும் தோத்து இந்நேரம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் கூட கடைசி இடத்துக்கு போட்டி போட்டுட்டு இருக்கும் பஞ்சாப் கிங்ஸ். இது கூட பரவாயில்லைங்க, அவங்க ரசிகர்கள் ஏத்துப்பாங்க. ஆனா சரியா விடலன்னு கலட்டி விட்ட மேக்ஸ்வெல் ஆர்சிபிக்கு போய் விளாசிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போதுதான் அவங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. சரி, இன்னைக்கு மேட்ச் யாருக்குன்னா திடீர் எதிரிகளா மாறின மும்பை இந்தியன்ஸ்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும். போன வருஷம் இந்த ரெண்டு டீம் மோதிக்கிட்ட நாலு மேட்ச்லயும் மும்பை தான் வின் பண்ணிருக்கு. குறிப்பா முதல் முறையா கப் அடிக்கலான்னு கனவோட இருந்த டெல்லி கேபிட்டல்ஸோட கனவை கழிச்சதே மும்பை இந்தியன்ஸ் தான். அதுக்கு இன்னைக்கு எப்படியாவது பழி தீர்த்திடணும்னு டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வீரர்கள் தீவிரமா பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு டீமும் இதுவரை 28 முறை மோதி இருக்காங்க. இதுல மும்பை இந்தியன்ஸ் 16 முறையும் டெல்லி கேபிட்டல்ஸ் 12 முறையும் வின் பண்ணிருக்காங்க. இப்போ பிளேயிங் 11 பாத்துடலாம். ரெண்டு டீமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்ல சரியா ஃபினிஷிங் கொடுக்க ஆள் இல்லை. ஒருவேளை மார்க்கஸ் ஸ்டோயினிஸ்க்கு நல்லா கிளிக் ஆச்சுன்னா மும்பை பந்து வீச்சாளர்கள் அவரை கட்டுப்படுத்துறது கஷ்டம். மும்பை டீம் கடந்த ரெண்டு மேட்ச்லையும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ரீசனபிள் ஸ்கோர் அடிச்சு பவுலர்ஸ் வச்சு தான் டிஃபென்ஸ் செஞ்சிருக்காங்க. இதை முறியடிக்க டெல்லி டீம் டாஸ் வின் பண்ணா தயங்காம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடணும். இல்லைனா பும்ரா போல்ட் சாகர் பவுலிங் மீறி சேஸ் பண்ணலாம்னு நினைச்சா அது ரொம்பவே கஷ்டம். ஜாலியா மேட்ச் பார்த்துட்டு நாளைக்கு வந்துடுங்க. அப்டேட்ஸோட மறக்காம நான் வந்துடுறேன். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையின் தீத்தொண்டு நாள் வாரம் கடந்த 14 தேதி முதல் 20 தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணித்துறையின் இயக்குநர் சைலேந்திரபாபுவின் உத்தரவின்படி தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் மற்றும் ஈரோடு ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 40 பேர் தீ விபத்து குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தருமபுரி தீயணைப்பு நிலையத்திலிருந்து ஈரோடு வரையில் சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவுக்கு சைக்கிளில் பேரணியாக சென்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், நெய்வேலி, பண்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் முந்திரி மானாவாரி பயிராக சாகுபடியாக 30,000 ஹெக்டேர் பரப்பில் பயிர் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பருவநிலை மாற்றம், பருவம் தவறிய மழைப்பொழிவு, கடும் பனிப்பொழிவு, பூச்சி தாக்குதல் உள்ளிட்ட காரணங்களால் பூக்கள் கருகி காய்பிடிப்பின்றி முந்திரி மரங்கள் காணப்படுகிறது. தற்போது அறுவடை பருவம் மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை நடைபெறும். இதனால் வரை 60% அறுவடை பணிகள் முடிந்திருக்க வேண்டிய நிலையில் போதிய மகசூலின்றி காணப்படுகிறது. ஏக்கர் ஒன்றுக்கு சராசரியாக 8 மூட்டைகள் வரை மகசூல் கிடைக்கும். ஆனால் தற்போது ஏக்கருக்கு 30 கிலோ கூட கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டு 1 கிலோ முந்திரி கொட்டை 147 ரூபாய் வரை விலை போனது. தற்போது 1 கிலோ 100 ரூபாய் விலையிலேயே உள்ளது. இதனால் முந்திரி விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். தமிழகத்தில் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மதுரையில் பேருந்துகளின் பயண நேர பட்டியலை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை கோட்ட பொது மேலாளர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் சேலம், கோவை, ஈரோடு, திருச்செந்தூர், நாகர்கோவில் ஆகிய ஊர்களுக்கு மாலை 5 மணி வரையிலும், கொடைக்கானலுக்கு மாலை 5:45 வரையிலும் பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர், பொள்ளாச்சி, ராமேஸ்வரம், தென்காசி ஆகிய ஊர்களுக்கு மாலை 6 மணி வரையிலும், கரூர், கம்பம், பழனி, திருச்சி, ராமநாதபுரம், திருநெல்வேலி ஆகிய ஊர்களுக்கு மாலை 7 மணி வரையிலும் பேருந்துகள் இயக்கப்படும் எனவும், ராஜபாளையத்திற்கு இரவு 7:30 வரையிலும், தேனி, பெரியகுளம், திண்டுக்கல், சிவகங்கை, கோவில்பட்டி, சிவகாசி ஆகிய ஊர்களுக்கு இரவு 8 மணி வரையிலும், நிலக்கோட்டை, அருப்புக்கோட்டை, நத்தம் ஆகிய ஊர்களுக்கு இரவு 8:30 வரையிலும் பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மதுரையிலிருந்து சென்னை செல்வதற்கான போக்குவரத்து சேவை 12 மணியுடன் நிறுத்தப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது.
வட மாநிலங்களில் ஊரடங்கு அமலில் உள்ளதால் ரயான் துணிகளை டையிங் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஈரோட்டில் சுமார் 100 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் வீரப்பன் சத்திரம், அசோகபுரம், மாணிக்கம்பாளையம், லக்காபுரம், சித்தோடு ஆகிய சுற்றுப்பகுதிகளில் 1000-க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்களில் 75,000-க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்குகிறது. இதில் முதன்மையாக ரயான் துணிகள் உற்பத்தியும், இரண்டாவதாக அரசின் இலவச வேட்டி சேலைகளும் காட்டன் துணிகளும் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் ரயான் துணிகள் டையிங்கிற்காக வட மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து வண்ணங்கள் மாற்றப்பட்டு விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. இந்நிலையில் கொரோனா பரவல் காரணமாக மகாராஷ்டிரா, டெல்லி, குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அந்த மாநிலங்களில் டையிங் தொழில் பாதிப்படைந்தது. ஈரோட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ரயான் துணிகள் வட மாநிலங்களுக்கு டையிங்கிற்கு அனுப்ப முடியாமல் கடந்த 20 நாட்களாக தேக்கமடைந்துள்ளது. இதே நிலை நீடித்தால் விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை பெற்று வரும் தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கான வேலை இழக்கும் சூழல் உருவாகியுள்ளது. போன வருடம் லாக்டவுன் வந்தப்போ எங்கள் தொழில் ரொம்ப பாதிப்படைந்தது. அந்த பாதிப்பு வந்து மேலே எங்களால் இன்னைக்கு முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லாக்டவுன் வந்து பரவச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து முழு ஊரடங்கு இல்லைனாலும் கூட எங்கள் நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய குடிகள்லாம் வந்து வட மாநிலங்களுக்கு தான் போயிட்டு இருக்குது. அங்கே வந்து பெரும்பாலான மாநிலங்கள் வந்து ஊரடங்கு போட்டதுனால எங்களுடைய துணிகள் வந்து எங்கேயுமே அங்கே அனுப்ப முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. இதனால் வந்து எங்களுடைய உற்பத்தி பாதிக்கப்பட்டு எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்து எங்களுடைய உற்பத்தியை நிறுத்தலாம்னு சொல்லி இன்றைக்கு வந்து ஆலோசனை போட்டு வச்சுருக்கிறோம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் முடிவெடுத்து மேற்கொண்டு தறி உற்பத்தி நிறுத்தலாங்கிறது வந்து நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். நாள் ஒன்றுக்கு சராசரியாக 7 கோடி ரூபாய் அளவிற்கு நடக்கும் வர்த்தகம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய தொடங்கி தற்போது எவ்வித வர்த்தகமும் நடக்கவில்லை. கடந்த 15 நாட்களில் 100 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் விசைத்தறி உற்பத்தி நிறுத்தம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த புதுத்துறை பகுதியைச் சேர்ந்த சபீர் அகமது, இவரின் விலை உயர்ந்த காரினை ரஃபிக் மற்றும் அவரது நண்பர் மாலிக் ஆகிய இருவரும் சேர்ந்து வாடகைக்கு எடுத்து சென்று அதனை வேறு நபர்களிடம் அடமானம் வைத்து தன்னை மோசடி செய்ததாக காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் சபீர் அகமது புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ரஃபீக்கையும் மாலிக்கையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் தாங்கள் டிராவல்ஸ் நடத்துவதால் தினமும் வாடகை தருவதாக கூறி பலரிடம் கார்களை வாடகைக்கு எடுத்து அதை அடமானம் வைத்து பல லட்சங்கள் பணம் பெற்று வந்தது தெரியவந்துள்ளது. பின்னர் அவர்களிடமிருந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள 7 கார்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வண்டிப்பேட்டை பகுதியில் சூப்பர் மார்க்கெட் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த சூப்பர் மார்க்கெட்டிற்கு பொருட்கள் வாங்குவது போல வந்த 3 பெண்கள் கடையில் இருந்த மளிகை பொருட்களை சேலைக்குள் மறைத்து நூதன முறையில் திருடினர். கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளின் வழியாக இதை கண்ட கடை ஊழியர்கள் அவர்களை மடக்கி பிடித்ததில் 2 பெண்கள் தப்பி ஓடினர். இதில் விக்ரமங்கலத்தைச் சேர்ந்த ராக்கம்மாள் என்ற பெண் மட்டும் மாட்டிக்கொண்ட நிலையில் உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசாருக்கு புகார் அளித்தனர். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய 2 பெண்களை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மருதூர் ஸ்ரீராம வரதாகினி மடத்தின் கோவிலில் 3ஆம் ஆண்டு சம்பத் சராபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் நிர்வாகிகள் மட்டும் பங்கேற்ற பூஜை மற்றும் ஹோமங்கள் நடத்தப்பட்டன. இதையடுத்து நாதஸ்வர வித்வான் கே என் கார்த்திக் நாதஸ்வரத்தில் சங்கராபரணம் ராகத்தை வாசிக்க பக்தர்கள் கொரோனா தொற்றின் தாக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டி இறைவனிடம் வழிபாடு நடத்தினர். மேலும் சங்கராபரணம் ராகத்தில் அமைந்த தேவரா பாடலை பாடியும் வழிபாடு நடத்தினர். 72 மேளகர்த்தா ராகங்களில் 29 ராகமான சங்கராபரணம் ராகத்திற்கும் மருந்துகளால் குணப்படுத்த முடியாத நோய்களையும் குணப்படுத்தும் சக்தி உள்ளதாக கூறப்படுகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பழமை வாய்ந்த வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில் அகத்தியருக்கு சிவபெருமான் பார்வதி திருமண கோலக்காட்சி அருளும் ஐதீக விழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க சிவபெருமான் பார்வதி திருமண கோலத்தில் அகத்தியருக்கு காட்சியளித்தார். சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அரையப்பாக்கம் கிராமத்தில் 100 நாள் வேலை செய்யும் ஆண்கள் மற்றும் பெண்களிடம் காவல்துறையினர் கொரோனா தொற்று தொடர்பான கலந்துரையாடல் நிகழ்த்தினர். கொரோனா தொடர்பான அச்சத்தை போக்கும் வகையில் அவர்கள் இந்த தொற்றில் இருந்து தங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை மதுராந்தகம் போலீசார் விளக்கினர்.
திண்டுக்கல் மாவட்டத்தில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த பொது சுகாதாரத்துறை தொற்றுநோய் கண்டறியப்படும் பகுதிகளில் கண்காணிப்பு பணி, கிருமி நாசினி தெளித்தல், சுத்தம் செய்தல் பணி, மருத்துவ முகாம் ஆகியவற்றை செய்து வருகின்றனர். அந்த வகையில் சீலப்பாடி மூவேந்தர் நகரில் ஒரே வீட்டில் 5 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதால் அப்பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவித்து சுகாதார பணிகளை மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடும் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் திடீரென சுமார் 1 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. இதனால் கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் தணிந்து குளுமையான சூழல் நிலவுகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மழை பெய்தது. தொடர்ந்து வெயில் அடித்த நிலையில் நேற்று பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சோத்துப்பாறை அணை, கும்பக்கரை, தேவதானப்பட்டி, காமாட்சிபுரம், ஏ புதுப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாகை பாரத ஸ்டேட் வங்கி கிளையில் பணியாற்றிய ஊழியர்கள் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் வங்கிக்கு வந்தவர்கள் வெளியேற்றப்பட்டு வங்கி மூடப்பட்டது. தொடர்ந்து சுகாதாரத்துறை சார்பாக வங்கி ஊழியர்கள் 36 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. சென்னை ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பைச் சேர்ந்தவர் பெஞ்சமின், ஐடி நிறுவன ஊழியரான இவர் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் கன்னியாகுமரி சென்றிருந்தார். அப்போது அவரது வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் 20 சவரன் தங்க நகைகள் மற்றும் பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பெஞ்சமின் ஆவடி காவல் நிலையத்தில் புகார் செய்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி 5 ரோடு புதுப்பேட்டை சாலை பகுதியில் கிருஷ்ணகிரி நகர காவல் நிலையம் மற்றும் போக்குவரத்து காவல் நிலையம் சார்பில் கொரோனா வைரஸ் நோய் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காவல் ஆய்வாளர் பாஸ்கரன் பங்கேற்று பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர், முகக்கவசம், கிருமி நாசினி ஆகியவை வழங்கினார். இந்நிகழ்வில் போக்குவரத்து காவல் துணை ஆய்வாளர் நாராயணன், துணை ஆய்வாளர் பாஸ்கரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.